हाई हेलो फ्रेंड्स वेलकम टू अबी ट्यूशन इनकी वीडियो पदर्व विनाविड़ता पाकपो पार्ट उन्नो लिंक डिस्क्रिप्शन बॉक्स को पांग वीडियो को मत्य मानल उ विसार सरकार कुछ नियमित इंदिरा गांधी इंडिया कटपा तनिक अलव नियम कुर इंडिया इणप मोलिया आंगिलम धर्म सक्र इपुर अम्ल विल मत्यम तलम अमी இந்தியாவில் முதன் முதலில் வானொலி ஒளிபரப்பு துவங்கப்பட்ட ஆண்டு 1927 இந்தியாவின் முதன் முதலில் உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தியவர் ரிப்பன் தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள விதி 17 நமது நாட்டின் உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டெல்லி தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 235 சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் ராஜேந்திர பிரசாத் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார் ஜனாதிபதி தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதனை குறிக்கிறது தியாகம் லோக்சபா மொத்த இடங்கள் எத்தனை 545 இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் நியூ டெல்லி இந்தியாவில் இருமுறை தற்காலிக பிரதமராக பதவி வகித்தவர் லால் பகதூர் சாஸ்திரி பாராளுமன்ற மேல்சபையின் தலைவர் யார் உதவி ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனை 26 இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் பக்ரூதீன் அலி அகமது முப்படைகளுக்கும் தலைவர் யார் ஜனாதிபதி அரசியல் நிர்ணய சபை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்திய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் 5 வருடம் முதன் முதலில் இந்தியாவில் யார் காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது ரிப்பன் பிரபு சுப்ரீம் கோர்ட்டின் முதல் பெண் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட பாத்திமா பிவி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் கேரளம் இந்தியாவின் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 உதவி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி எஸ் ராதாகிருஷ்ணன் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக குடியரசு நாடியது இந்தியா முதல் பொதுத்தேர்தல் எப்பொழுது நடந்தது 1952 மாநிலத்தில் நிர்வாக தலைவர் யார் ஆளுநர் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் நவம்பர் 26, 1949 இந்தியா ஒரு நாட்டிற்கு முன்னுதாரணமாக திகழ்வது ஜனநாயக ஆட்சி இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் எத்தனை அட்டவணைகள் உள்ளன 12 லோக்சபா சபாநாயகரை பதவியிலிருந்து யாரால் நீக்க முடியும் நம்பிக்கையில்லாத தீர்மானத்தின் மூலமாக முதல் வகுப்புவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்டது எது ஆந்திரா அவசர சட்டம் மூலம் அவசர நிலை பிரகடனம் செய்ய முழு அதிகாரம் பெற்றவர் ஜனாதிபதி இந்தியாவில் போட்டியினி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஜனாதிபதி நீலம் சஞ்சீவி ரெட்டி உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பது யார் ஜனாதிபதி இந்திய அரசியல் சட்டத்திற்கு எழுத்து வடிவம் தந்த குழு தலைவர் யார் ராஜாஜி லோக்சபாவின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இந்திய அரசியலமைப்பில் முதல் திருத்தம் எந்த ஆண்டு திருத்தப்பட்டது 1950 திட்டக்குழுவின் தலைவர் யார் நிதியமைச்சர் ராஜ்யசபை உறுப்பினர் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் 6 ஆண்டுகள் இந்திய குடியரசின் 3வது துணை ஜனாதிபதி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் சுதேச சமஸ்தானங்களை ஒன்றுபடுத்தியவர் யார் சர்தார் பட்டேல் இந்திய அரசு பணியில் சேருவதற்கு ஆங்கில மொழி அறிவு கட்டாயமாக்கப்பட்டது எப்போது 1854 இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன 29 பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இந்தியாவில் பொதுத்தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது 5 ஆண்டுகள் கீழ்கண்டவைகளில் எது மாநிலம் அல்ல சண்டிகார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு அபீஸ் ட்யூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி